ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆண்டுக்காக பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் மூணு கோடி வீடுகள் வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி மத்திய பட்ஜெட் கூட்டத் கூட்டத்தொடரின் போது அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காக ஸோ இந்த ஒரு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கெல்லாம் வீடு கிடைக்கும் என்னென்ன தகுதி வேணும் ஸோ எவ்வளோ வந்து நமக்கு வந்து சப்சிடி தராங்க அப்படின்றத பற்றி முழுசாக பார்ப்போம் ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து பிரதம மந்திரின் ஆவாஸ் யோஜனா என்ற ஒரு திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஏழை எளியவர்கள் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் உள்ளவர்களுக்கு வந்து இலவசமாக ஒரு சப்சிடியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு கட்டி தரப்படும் மேலும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவதற்காக லோன்கள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் முதல் பன்னிரெண்டு லட்சம் வரை வந்து நீங்கள் வந்து கடன் உதவி வந்து பெற்றுக்கலாம் ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட்டை பொறுத்து அதற்காக வந்து சப்சிடி வந்து மத்திய அரசு சார்பாக வந்து வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பார்த்தீங்கன்னா அதற்கான வட்டி விகிதமும் வந்து மிகவும் வந்து குறைவாகவே வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஸோ யாருக்கெல்லாம் எவ்வளோ வட்டி எவ்வளோ சப்சிடி கிடைக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மூணு கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க அதாவது இடபிள்யூஎஸ் எல்ஐஜி எம்ஐஜி எம்ஐஜி டூ அப்படின்ற மாதிரி மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க இடபிள்யூஎஸ் அப்படின்னா எக்கனாமிக்கல் ரீதியாக வந்து ரொம்ப வீக்காக இருக்குவீங்க அதாவது ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து லோன் வந்து ஆறு லட்சம் வரை வந்து எலிஜிபிள் ஆகும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து வட்டி வந்து வழங்கப்படும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சப்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து மானியமாக கொடுத்துருவாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லோ இன்கம் கேட்ரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது லோ இன்கம் இருக்குவீங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் தான் அவங்களுக்கு ஆண்டு வருமானம் இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துக்கு மேல் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் வந்து லோன் வழங்குறாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு அவங்களுக்கு சப்சிடி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வந்து சப்சிடி வந்து வழங்கப்படுகிறது அதுக்கப்புறம் எம்ஐ ஜி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஆறு டு பன்னெண்டு லட்சம் வந்து ஆண்டு வருமானம் இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் வரைக்கும் வந்து கடன் தராங்க அவங்களுடைய வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா நாலு சதவீதம் அவங்களுக்கு சப்சிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு சதவீதம் வந்து சப்சிடி வந்து தராங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஐஜி டூ அப்படின்றாங்க பன்னெண்டு முதல் பதினெட்டு லட்சம் வரைக்கும் வந்து ஆண்டு வருமானம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து லோன் தராங்க அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மானியம் அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா ரெண்டு புள்ளி முப்பது லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து மானியம் தர்றாங்க ஸோ இதன் தான் வந்து மானியம் தர்றாங்க மேலும் பாத்தீங்கன்னா வீடு கட்டும் அளவும் வந்து ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து மாறும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா முப்பது அடுத்து பாத்தீங்கன்னா அறுபது நூற்றி அறுபது இருநூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வீடு கட்டி இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு என்னென்ன ஆவணம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசென்ஸ் ரேஷன் கார்டு இபி இது போன்ற ஆவணங்கள்லாம் தேவை ஸோ எங்க சென்று விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்திலேயே கூட நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பேங்க்கில் போயிட்டு லோன் எடுக்கக்கூடிய இடத்துலையே கூட நீங்கள் இந்த மாதிரி பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் நாங்கள் வந்து பயன்பெறணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க ஸோ அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஸோ தகுதி அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும் போதும் ஸோ அதே போல் ஏற்கனவே வந்து நீங்கள் எந்த ஒரு அரசு மானியமும் கூடிய வீடு வந்து கட்டியிருக்கக்கூடாது உங்களுடைய பெயரில் அதே போல் எயிட்டீன் ப்ளஸ் ஏஜ் இருந்தாலே போதும் ஸோ இதெல்லாம் இருந்தால் வந்து நீங்கள் தகுதி உடையவர்களாக வந்து கருதப்படுகின்றன இதுவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வேணும் செய்யணும் அதே பார்த்தீங்கன்னா சுயதொழில் செய்கிறவர்களோ அல்லது பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து வீடு வந்து அலாட் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ சேலரி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்ம் சிக்ஸ்டீன் வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா மாதம் ஃபே ஸ்லிப்பு மற்றும் ஆறு மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சுயதொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து லாஸ்ட் ஆறு மந்த்துக்கான அந்த ரொட்டேஷனான உங்களுடைய அந்த ப்ராஃபிட் அல்லது லாஸ் அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் பேங்கோட ஸ்டேட்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும் மேலும் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்தோட ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுதி இருந்தால் அதாவது இதுக்கு முன்னாடி லோன் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லோன் வந்து எலிஜிபிலிட்டி ஆகும் ஸோ அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் இந்த ஒரு சப்சிட்டியை வந்து பெற்றுக்கலாம் அதாவது குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சு சப்சிட்டியோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்சிட்டியும் பெறலாம் அதே போல் லோனோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்துலேருந்து பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு லோனை வந்து வாங்கிட்டு மிக குறைந்த வட்டியில் வந்து நீங்கள் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரோம் அந்த லிங்க்குள்ளே போய்ட்டு உங்களுடைய சேலரியை ஃபீட் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ சப்சிடி வரும் அப்படின்றத நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டும் நாங்கள் தரோம் ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வேணாலும் நீங்களே கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்ளை பண்ணி தகுதியின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளேவில் இப்போ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த பிஎம்ஏடைய ஸ்கீமோட அஃபீஷியல் வெப்சைட் ஆகும் ஸோ இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்